போகிறதுக்கு முன்னாடி கமலா சமையல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு வரும் அதை டச் பண்ணிவிடுங்க, லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் கமலா சமையல் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புளிச்ச கீரையில் ஒரு டேஸ்டியான கடையில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளிச்ச கீரை நான் ஒரு கட்டை எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனியன் சாப் பண்ணி எடுத்திருக்கேன், ரெண்டு பெரிய ஆனியன். டொமேட்டோ, ரெண்டு பெரிய டொமேட்டோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லி, நாலு க்ரீன் சில்லி. கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டு கலந்து ஒரு டீஸ்பூன். பூண்டு ஒரு ஏழு பல், எவ்வளோ வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு எட்டு பல், ஒம்பது பல் எடுத்திருக்கேன். புளி சின்னதாக கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம், சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு கொஞ்சம் புளி. இந்த கீரைக்கு, இந்த கீரை கடையலுக்கு நம்ம ஒரு மிளகு, சீரகம், வெந்தயம், மிளகாய், தனியா இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு பொடி பண்ண போகிறோம். இந்த பொடி தான் இந்த கீரை கடையலுக்கு நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதோடய அளவு சொல்கிறேன் நான். மிளகு ஒரு அரை டீஸ்பூன், கால் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க, தனியா ஒரு டீஸ்பூன், மிளகாய் ஒரு நாலு எடுத்துக்கோங்க, சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாருங்கள் மண் சட்டி வச்சாச்சு. நம்ம இதில் வந்து கிராமத்து ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். ஆனியன் சாப் பண்ண ஆனியத்தை இதில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ, அதையும் நம்ம இதில் போட்டுருவோம். பூண்டு, புளி, சும்மா கொஞ்சமாக புளி, இது வந்து டேஸ்ட்டை நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். க்ரீன் சில்லியும் நம்ம இதில் போட்டுடலாம். நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். நம்ம இப்போது 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் விட்டுடலாம். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக இது ஒரு கொதி வரட்டும். கடாய் போட்டிருக்கேன் இதில் பாருங்கள். நம்ம இந்த மிளகு, சீரகம், வெந்தயம், தனியா, மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம அரைக்கலாம். பொடி பண்ணணும், தண்ணி இன்னும் விடக்கூடாது, பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள் கொதி வந்துடுச்சு நல்லா. இப்போ நம்ம சால்ட்டு, இந்த கீரைக்கு தேவையான சால்ட்டு போட்டுருவோம். அதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சும்மா ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். நம்ம வந்து கீரையை போட்டுடலாம். பாருங்கள் கீரையை நம்ம போட்டுருவோம் இதில். நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிடலாம், அது பாடு கொதிக்கட்டும். கீரை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம், சிம்லேயே வேகட்டும். பாருங்கள் ஆறிடுச்சு. நம்ம இப்போது பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் பொடி பண்ணியாச்சு. ரொம்ப நைஸாக பண்ண வேண்டாம், இந்த அளவு பண்ணால் போதும். கீரை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கடையணும். பாருங்கள் மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சிடலாம்.
உங்ககிட்ட மத்து இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஆக்சுவலி மத்தில் பண்ணால் அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம இந்த அளவு கடைஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம பொடி போட்டுடலாம். நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியை போட்டுடலாம். இதையும் போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே நல்லா வாசமாக இருக்கும் இந்த கடையில். புளிச்ச கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும், அடிக்கடி சேர்த்துக்கணும் நம்ம ஃபுட்டில். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுத்துடலாம், நல்லெண்ணெய் விடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருவோம். கொஞ்சம் கலர் மாறட்டும், அந்த பருப்பு கலர் கொஞ்சம் மாறட்டும். உளுத்தம்பருப்பு பாருங்க, பூண்டு ஒரு நாலு நசுக்கி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிப்போம். கொஞ்சம் ஆனியன், நான் இந்த பெரிய ஆனியன் தான் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வறுத்துப்போம். மிளகாய் வத்தல் ஒரு ரெண்டு கிள்ளி போட்டுக்கலாம். அதையும் வதக்கிப்போம். பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன். அதையும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து கீரையில் விட்டுடலாம். இதில் விட்டுருவோம். இதையும் விட்டு ஒரு தடவை கலந்துக்கலாம். நம்ம மத்தால் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான ரெடியான நம்ம புளிச்ச கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறிடுவோம். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். புளிச்ச கீரை கடையில் ரொம்ப நல்லா வரும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அன்டில் தென், பாய் ஃப்ரம் கமலா சமையல் தமிழ். பாய்.